இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யாரிடமும் சொல்லக்கூடாத நான்கு ரகசியங்கள் என்ன. சாணக்கியர் சொன்ன அந்த நான்கு ரகசியங்களையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு சிறிய வீடியோவை தான் இருக்க போது, ஸோ நீங்கள் முழுமையாக அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான்கு ரகசியம் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துக்கு முன் 4வது நூற்றாண்டில் வந்து சாணக்கியர் வாழ்ந்திருந்தார்ன்றது எங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன அந்த நான்கு விஷயங்களில் வந்து முதலாவதாக இருக்கிறது, எங்களுக்கு ஏற்பட்ட பண நஷ்டம் தொடர்பான விவரங்களை வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்களுக்கு ஏற்பட்ட பண நஷ்டத்தை பற்றி நாங்கள் மற்றவர்களிடம் கலந்துரை செய்யும் போது அல்லது மற்றவர்களிடம் எங்களோட விஷயங்களை சொல்லும் போது அதை கேட்டு எங்களோட நிலைமையை உணர்ந்து மனவருத்தப்படுவதற்கான ஆக்கள் வந்து இல்லாமல் தான் இருப்பினும் வேண்டும். எங்களோட நிலைமை கஷ்டமாக இருக்கிறத சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்கள் தான் அதிகமாக இருக்கணும்ன்றதையும் வந்து சாணக்கியர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களோட பர்சனலாக இருக்கிற விஷயங்கள், நாங்கள் சோகத்தில் இருக்கும்போது எங்களோட ரகசியங்களை வெளியில் சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களுக்கு அது கேலியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக அல்லது எங்களை பற்றி 3வது நபரிடம் இன்னொரு கதையை வந்து உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்கறதா அமையும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லது ஒரு பாயிண்டாக நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு சொன்னால், எங்களை பற்றின என்னை பற்றின ரகசியத்தை நானே பாதுகாக்காட்டி 3வது நபர் எப்படி அந்த ரகசியத்தை பாதுகாப்பார், இன்னொரு ஆளுக்கு போய் அப்படியே போயிடும். எங்களை பற்றி மற்றவர்கள் தரங்குறைவாக கதைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாங்களே ஒரு 1வது படியாக எடுத்து வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சாணக்கியர். சாணக்கியர் சொன்ன அந்த 3வது விஷயம், யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயம், உங்களோட மனைவின்ற கேரக்டரை பற்றி. உங்களோட வைஃப்ன்ற கேரக்டரை பற்றி நீங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து குறையாகவோ அல்லது சரியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல வரும்போது உங்களோட வைஃப்ன்றா உங்களோட குடும்பம், உங்களோட வாழ்க்கைன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். ஸோ அவாவை பற்றி சொல்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஃபேமிலியை பற்றின உங்களோட எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் சொல்லுகின்ற நபர்களுக்கு உங்களை அறியாமலே நீங்கள் சொல்லிவிடக்கூடும். அப்போ உங்களோட வைஃபை பற்றி நீங்கள் மற்றவர்களிடம் கதைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயமாக இருக்கும் அப்படின்ட்டு சாணக்கியர் நீங்கள் சொல்லக்கூடாத ரகசியம் என்ற விஷயத்துக்குள்ளே அதையும் பதிவு செய்திருந்தார். 4வதாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பட்ட அவமானம் பற்றி மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவமானம் என்று நாங்கள் பார்க்கும்போது ஸ்பெஷலாக என்னென்னு சொன்னால், எங்களை விட தகுதிக்கு கீழே இருக்கிறவன், எங்களை விட தகுதிக்கு கீழே என்று சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அவமானப்படுத்திட்டாருன்னு சொன்னால், அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவர் அல்லது உங்களோட சக ஊழியராக இருக்கிற இன்னொரு மேனேஜர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே ஒரு அவமானமாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி பல கதைகளை வந்து சேர்த்து கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறதாகவும் இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி உங்களை அவமானப்படுத்திட்டாருன்ற விஷயத்தை நீங்கள் 4 பேருக்கு சொல்லும்போது அந்த விஷயம் 40 பேருக்கு போகும். அந்த ஒருவரோடைய முடிய வேண்டிய விஷயத்தை வந்து ஊர் முழுக்க பரப்புறது மாதிரி ஆகிரும். ஸோ இந்த 4 விஷயங்கள், மணிலோஸ் பற்றி கதைக்கக்கூடாது, பர்சனல் பிரச்சனைகளை பற்றி கதைக்கக்கூடாது, உங்களோட வைஃப்ன்ற கேரக்டர்ஸை பற்றி கதைக்கக்கூடாது, நீங்கள் பட்ட அவமானத்தை பற்றி கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாணக்கியரங்களுக்காக சொல்லியிருந்தார். இந்த 4 ரகசியங்களையுமே வந்து நீங்களே உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்வது தான் வந்து வாழ்க்கையை சந்தோஷமாகவும் சரியாகவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் நிம்மதியாகவும் எடுத்துக்கொள்வதற்காக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியதற்கான ஒரு சான்றாக இருக்கும் அல்லது சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வீடியோவை நான் இத்தோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்களா, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. Thank you. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.